கள்ளக்குறிச்சி குழந்தைகளோட பிரச்சனைங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். அப்போ எப்போவுமே வந்து ஒரு நீதிங்கிறது பாதிக்கப்பட்டவங்கிட்ட இருந்து தான் பேசணும். பாதிக்கப்பட்ட ஒரு பார்வையில் தான் நீதி இருக்கும். பாதிக்கப்பட்ட ஒரு பார்வையில் தான் மனித உரிமைகள் பேசணும். பாதிக்கப்பட்ட ஒரு பார்வையில் குழந்தை உரிமைகள் பேசணும். இப்போ இது என்ன போச்சு, கள்ளக்குறிச்சி நிகழ்ச்சிங்கிறது என்னென்னாச்சு, ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட இருந்து எங்கேயோ வெளியே எங்கேயோ போயிடுச்சு. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கான நீதி, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கான நிகழ்வு, இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து நாளைக்கு வந்து மறுவாழ்வு, இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையிலேருந்து கிடைக்கப்பட்ட பாடங்களை படிப்பினைகளை அடுத்த கட்டம் என்ன நகர்த்தலாம், அதுலேருந்து என்ன எப்படி இருக்கலாம், அதற்கான அப்படி பற்றி எதுவுமே பேசாமல் இதை வந்து பல்வேறு கோணங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து அதில் ரொம்ப மோசமான கோணம் வந்து அந்த குழந்தைகளினுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது. ரொம்ப மோசமான விஷயம். அந்த குழந்தை அங்கே பயணப்பட்டுச்சு, அந்த குழந்தை அங்கே போகும்போது இப்படி பேச்சு, அந்த குழந்தை அந்த இப்படி பயன்படுச்சு, இல்லை இந்த குழந்தை இந்த குழந்தையோட பேச்சு, இந்த குழந்தை என்னங்க, ஒரு வளரலம் பருவங்கிறது வந்துங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பருவம். அழகாக யூனிசெஃப் சொல்கிறாங்க, விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பின் இடம். அப்போ அந்த இடத்துல ஒரு துள்ளல் பருவங்க, அந்த பருவங்கிறது எல்லாம் பறந்து ஒரு இளந்தென்றன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை, அப்படி பறந்து கொண்டிருக்கிற பருவத்தில் இதெல்லாம் வரும். ஏன்னா அந்த இடத்துல பாலின உறுப்புகள் மாறுபடுகிறது, பாலின உறுப்புகளோட செயல் வருது, அந்த ஃபீலிங் வரும், அது இயற்கை இயல்பானது, அதில் எந்த மாற்றங்கள் அதெல்லாம் வந்து தான் தீரும். எல்லாத்துக்கும் வந்திருக்கும், வெளியெல்லாம் நிறைய பேர் சொல்லி தொலைஞ்சிருப்பாங்க, வெளியே நிறைய சொல்லாமல் இருந்திருப்பாங்க, ஏன் அது எல்லாத்துக்கும் இருக்கு, அப்படி இல்லைன்னா அது மனுஷனே இல்லைங்க, அது உண்மை. அப்போ அந்த நேரத்தில் அதை முறைப்படுத்துறது நெறிப்படுத்துறதுங்கிறது, அதை முறைப்படுத்துறது நெறிப்படுத்துகிற வேலை தான் செய்யும், கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அந்த சமூகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புதிரா புனிதமான விவாதம் பண்ணுறது இந்த விஷயங்களை, அது புதிரும் அல்ல, அது புனிதம் அல்ல, அது இயற்கையானது இயல்பானது எல்லா மனிதருக்கும். அப்போ அந்த இயற்கையான இயல்பான விஷயத்தை போட்டு ஒரு புனிதமாக காட்டுறது, அல்லது இது பண்ணிட்டா தப்புங்கிற விஷயத்தை காட்டுறது. அப்போ இதில் வந்து என்னென்னா, அந்த நிகழ்வில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள்ங்கிறது என்பது மிக மிக அற்புதமான பணிங்க. இது தொழில் அல்ல, தொழில்னால் நான் ஒருத்தருக்கு இத்தனை பேர் இண்டஸ்ட்ரியில் இத்தனை ஷூ உற்பத்தி பண்ணணும், இத்தனை வந்து சோப்பு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி டார்கெட் அல்ல. இது ஒரு மனித ஆளுமையை உருவாக்குற பணி. நீங்கள் ஆனால் சென்டம் எத்தனை சென்டம் கொண்டு வரணுங்கிறத தான் எங்கள் டீலே போச்சுன்னா, கடைசியில் ஆசிரியர் பணி தவிர எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சு. ஒரு அறம் சார்ந்த விஷயங்க. ஏன்னா நான் ஆசிரியரை நான் நிறைய நேரத்தில் குறை சொல்கிற மாதிரி என்னை இப்போ சமூகத்திலேருந்து பேசுவாங்க. நான் ஆசிரியர் குடும்பத்திலேருந்து வந்தவன் தான், என் குடும்பமே ஆசிரியர் குடும்பம் தான். அப்பா அம்மா அண்ணா அண்ணி நான் என்னுடைய துணைவர் உட்பட எல்லா ஆசிரியர் சமூகத்திலிருந்து நானும் என் பிஎட் படித்திருக்கேன். இப்போ இன்றைக்கி ஆசிரியர் சமூகங்கிறது என்னன்னா, இன்றைக்கி நான் இருக்கிற வளரலம் குழந்தைங்களுடைய உள்வாங்குதல் சமூக பொருளாதார பிரச்சனை பின்னணியில் பற்றி புரிந்து கொண்டிருக்காங்களா, இல்லை அவங்களோட மனநிலையில் நுகர்வு கலாச்சாரத்தில் எதை கொட்டுறது, எவ்வளோ வெளியெடுக்கிறது, எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ வாந்தி எடுக்கிறான், அது எந்த வாந்தி நல்ல வாந்தி அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வரணும், பாடம் நடத்தணும் அல்ல. இன்றைக்கி ஆசிரியருங்கிறது ஒரு உளவியலாளராக இருக்கணுங்கிறாங்க. ஒரு உலக நீங்கள் வந்து வளர்ந்த நாடுகள் எடுத்திங்கன்னா, ஃபின்லாண்ட் எடுத்திங்கன்னா, ஒரு உங்களுக்கு கிடைக்க முடியாத வேலை அப்படின்னு வந்து ஆசிரியர் பண்ணி தான். நீங்கள் அங்கே வந்து ஒரு டாக்டராக ஈஸியாக ஆயிரலாம், ஒரு பொறியாளர் ஆயிரலாம். நீங்கள் இதே நீங்கள் வந்து சிங்கப்பூரில் எடுத்தாலும் அப்படித்தான். இப்போ ஆசிரியரோட ரோல் என்பது வெறும் பாடத்திட்டத்தை முடிப்பது அல்ல. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்களோட பாடத்திட்டத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது, அந்த குழந்தையை கை தூக்கி விடுவாங்க நம்பர்லாம் இருங்க. நாங்கள் கூட பேசும்போது நிறைய நேரத்தில் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு கவுன்சிலரை பள்ளிக்கூடத்தில் போட்டால் ஏன்னா எல்லாத்துக்கான சர்வரோக நிவாரணி மாதிரி கவுன்சிலர்னு சொல்கிறீங்களே, நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆசிரியரே கவுன்சிலராக மாறணும், ஏன்னா ஆசிரியர் 24 மணி நேரம் இருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லாம் இருக்கும். பட் ஆசிரியர்கள் ஒரு தனிநபருடைய பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆசிரியர்களை உருவாக்குறதுக்கு சில எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறீங்க, ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க, அதுக்குன்னு சில பாடங்கள் இருக்குது, அதோடு சேர்ந்து ஒரு தொடர் பயிற்சி. நீங்கள் நான் வந்து இதை செய்தியாக தான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய பருவம் வரைக்கும் எங்கள் டீச்சர்ஸை நான் பார்த்துருக்கேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பாண்டிங் இருக்குது என் சாரோட. இந்த பாண்டிங் மெல்ல விலை கிடைச்சில்ல. இப்போ வந்து அந்த குழந்தை இறந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க ஜிஹெச்சில், நான் போகிறேன், அந்த ரெண்டு டீச்சர்ஸும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இது வழக்கமாக நம்ம குழந்தைங்களோ சொந்தக்கார குழந்தைங்களோ அப்படி நடந்தால் ஓட மாட்டோம்ல. சமீப காலங்க ஆசிரியருக்கும் சமூகத்துக்கான கட்டமைப்பு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இடைவெளி வந்துருச்சுங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியர் வந்து எனக்குலாம் வந்து நான் இந்த சமூக சிந்தனைக்கு வந்த ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தான் காரணம். என்னை வகுப்பில் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பகுத்தறிவு கேள்விகளை கேட்பார். அதுக்கப்புறம் தான் என்னை பெரியாரை படிக்க வச்சார், அம்பேத்கர் நான் படித்தேன், ஒரு 8th கிளாஸில் நடந்த எனக்கு சமூக ஒரு மாற்றம். அப்படி தான் ஆசிரியர் இருந்தாங்க. இன்றைக்கி ஆசிரியர் என்ன போச்சு, நுகர்வு கலாச்சாரத்தில் ஆசிரியருக்கு மாணவர் ஆசிரியருக்கு பெற்றோருக்கான இடைவெளியும் ரொம்ப அதிகமாக. இப்போ சமீபத்தில் நடந்து இப்போ ஒரு கள்ளக்குறிச்சி நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு சொல்கிறாங்களுங்க, நெல்லையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு சுவர் விழுந்து 3 குழந்தைங்க இறந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 7 குழந்தைங்க வந்து அது பள்ளிக்கூடத்து நேரத்தில் நடந்துச்சு. அது என்ன கொடுமைனாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருந்தார்கள், ஒரு சில ஆசிரியர் காரில் வந்திருந்தாங்க, ஒரு ஆசிரியரும் கூட ஒரு காரை எடுத்துகிட்டு குழந்தைகளை காப்பாற்றுன்னு நினைக்கல. இந்த மாணவர்களே அந்த மாணவர்களை பாதிக்கப்பட்ட மாணவர்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் தான் பண்ணாங்க.
அப்போ என்ன நடக்குதுன்னே புரியல. இப்போ நீங்கள் ஆசிரியர்கள் வந்து நீங்கள் வந்து மாணவர்களுக்கான விஷயத்தை விட்டு தாண்டி போயிட்டாங்களா? மாணவர்கள்னா ஆசிரியர் இல்லைங்க, மாணவர் வகுப்பு இல்லைன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது, மாணவர்கள் இருந்தால் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அவங்களோட இலக்கெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, அவர்களும் ஒரு வேலை வரணும், அட்டண்டன்ஸ் போடணும், பாடத்தை முடித்தா போதும் அப்படிங்கிறது. அப்போ அவங்க வந்து ஒரு ஆசிரியருக்கான விஷயத்துக்குள்ளிருந்து தாண்டி ஒரு சமூக பொறுப்பு, ஒரு மாணவர் உருவாக்குறது, அடுத்த தலைமுறை உருவாக்குற அப்படிங்கிற விஷயம் நீ யோசிச்சு பாருங்க. இப்போ காமராஜர் கல்வி கொண்டு வந்த காலகட்டத்தில் அப்படி யோசிச்சுருந்தா நம்மளும் இப்படி வந்திருப்போமா? நீ தமிழ்நாடு அப்படி முன்னேறி இருக்குமா? அதுக்கான காரணம் வந்து வெறும் கல்வி மட்டும் காமராஜர் கொடுக்கல, அதுக்கு பின்னாடி வந்து அறிஞர்கள் அண்ணா கொடுக்கல, பின்னாடி கொடுக்கலாம் நம்ம அமைப்புகள் நிறைய வேலை செஞ்சிருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்துங்க, நமக்கு வந்து பள்ளிக்கூடமா இல்லை, அது கோச்சிங் சென்டர், பியூர்லி கோச்சிங் சென்டர். பள்ளிக்கூட வளாகத்தில் ஒரு விபத்து நடக்குது, அதை தானே முன் வந்து செஞ்சுருக்கலாம், அல்லது யாராவது தள்ளி விட்ருக்கோம், வாட் எவர், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கு வந்து பள்ளிக்கூடம் இந்த குழந்தையின் நலனை பாதுகாப்பதற்குன்னு ஒரு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கும்ல, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயத்தில் அது நடந்திருக்கணும், என்ன மிஸ் ஆனது, என்ன ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒரு முன்னேறிய மாநிலம், ஒரு சமூக நீதிக்கான மாநிலம், இந்த மாநிலத்திலேருந்து நம்ம நிறைய எதிர்பார்ப்பில் இருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஒரு வன்முறை அல்லது காவல் நிலையத்தில் ஒரு இறப்பு நடந்துருது அப்படின்னு அதை என்ன சொல்கிறோம், கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லுவோம். காவல் நிலையத்தில் நடந்த இறப்பு, காவல் நிலையத்து வன்முறை, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே நடக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸோடைய பொறுப்பு, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மரணம், அல்லது ஒரு நிகழ்விடத்தில், ஒரு பணித்தளத்தில். இது பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க இருந்தால் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய யார் கடமையாளர்? ஜென்ரலாகவே பாருங்கள், நீங்கள் வேறு எந்தத்துக்குள்ளே போனால் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு நிகழ்வு நடந்துச்சு, யார் கடமையாளர்? அந்த பள்ளி நிர்வாகம் தான் கடமையாளர். உடனே என்ன பண்ணியிருக்கணும், பள்ளி நிர்வாகம் தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும், பள்ளி நிர்வாகம் தான் காண்டாக்ட் பண்ணியிருக்கணும். இதான் ப்ரொசீஜர். நீங்கள் என்ன நடந்துருச்சு, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த அம்மாவுக்கு இப்படி வந்து விழுந்துருச்சுன்னு சொல்ல, ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் ஃபோன், எக்ஸ்ஒய் செட்டே கிடையாது, சம்மந்தமே இல்லாத அந்த நிர்வாகி பேசினாங்களா, இல்லை முதல்வர் பேசினாரா, அல்ல வார்டன் பேசினாரா, விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க இங்கே துண்டு துண்டாக எல்லாம் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், ஒரு முன்னேறிய மாநிலத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங், ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி நடந்துச்சு, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது இல்லை. என்ன செய்யணும், ஹாஸ்டலுக்கு சிஸ்டம் இருக்குது, ஹாஸ்டலுங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, இல்லை ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண என்னென்ன இருக்கணும், நீங்கள் வந்து அங்கே அந்த ஹாஸ்டலில் ஒரு முதலுதவிக்கான விஷயங்கள் இருக்கணும், அடுத்து அவங்க ஹாஸ்டலோடு சேர்ந்து இருக்கிற பக்கத்தில் ஒரு மருத்துவமனையோட டைஅப் பண்ணியிருக்கணும், ஏதாவது நடந்துருச்சுல, அடுத்து உடனடியாக தகவல் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், கல்வித்துறை அலுவலர் கொடுக்கணும், அல்லது இங்கே காவல் நிலையத்துக்கு கொடுக்கணும், அல்லது 10-9-8 கொடுக்கணும், 10-9-8 கொடுக்கணும். காவல் நிலையத்துக்கு கூட யார், ஒரு சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் தான், அவங்க தான் ஹேண்டில் பண்ணும். இதெல்லாம் சிஸ்டம் இருக்குது, இது அத்தனை பேர் தெரியுமாங்க. 1920 மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல்ஸ், அதான் வந்து இந்த வெள்ளையர்கள் கொண்டு வந்த ரூல், ஒரு கோடு, நீங்கள் வந்து யார் வேணாலும் அதான் தாய் புத்தகம், மதர் புக் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க தமிழ். அது அழகாக சொல்லுங்கள், ஒரு வகுப்புறை எப்படி இருக்கணும், ஒரு வகுப்புறை உயரம் என்ன, எவ்வளோ இருக்கணும், வகுப்புறையோட கதவு எப்படி இருக்கணும். அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு டெஸ்க்குங்க, இந்த டெஸ்க்கு இப்படி இருக்கணும்னு இருக்கான், எப்படின்னா படிக்கும் போது கண் வந்து கீழே போகணும், அந்த அளவுக்கு சொல்லி ஒரு ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், ஏன்னா அந்த 1920 அரசு பள்ளிகள் மட்டும்தான், நீங்கள் வந்து இந்த தனியார் பள்ளிகளில் இந்த புற்றீசல் போல் 1978 அப்புறம் அது தனியாக பார்ப்போம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் ஒரு பள்ளியை ஆய்வு செய்கிற முறை, 3 தங்கி இருக்கணும், 3 திடீர்னு விசிட் பண்ணணும், ஆடிட் எல்லாம் பார்க்கணும், அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை இப்படி முழுமையாக பார்த்து அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஒரு இன்னைக்கு வந்து பிஇஓ, முன்னாடி ஏஇஓ இருந்துச்சு, ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தனக்கில் எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு லிஸ்ட்டு சொல்ல முடியுமா, எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாங்க, விபத்து நடந்தாண்டுகளுக்கு மேலாவே 90 நடக்கலாம், இந்த அமைப்புகள் ஏதாவது நடந்து முடிஞ்சதுன்னா பாக்குற அமைப்புகள், நடக்காமல் இருக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல விழுந்துருச்சு, 3rd கிரில் ஏன் திறந்துருந்துச்சு, 3rd கட்டடத்துக்கு அப்ரூவல் இருந்துச்சான்னு தெரியல, இன்னும் அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய ஏரியாக்கள். அது அப்போ அந்த கிரில் ஏன் மூடாமல் இருந்துச்சு, ஏன் அப்போ 3rd போகிற அளவுக்கு ஏன் அந்த குழந்தைக்கு வந்து அங்கே வந்து விட்டாங்க, அதாவது பார்த்துருக்கணும், அதை பற்றி யோசிச்சிக்கலாம். இல்லை அந்த குழந்தை விழுந்தோன்னே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவதற்கான சிஸ்டம் இருந்துச்சா, பார்த்தாங்களா, பார்க்கல. அப்போ இங்கே இவங்களோட இந்த ஆஃபீஸர் சோகால்டு இந்த ஆஃபீஸரோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா போய் பார்ப்போம், செத்து போனதுக்கப்புறம் பார்க்குறதா இவங்களோட வேலை, ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுறதுல இவங்களோட வேலை. இன்றைக்கி ஒரு குழந்தை வந்து பஸ்ஸில் வந்து விழுந்துருச்சா பஸ்ஸெல்லாம் போய் பார்த்துட்டுருக்கீங்க, ஒரு குழந்தை ஆழ்குழாய் கிணறு விழுந்துன்னா ஆழ்குழாய் கிணறு போய் பார்த்துருக்கீங்க, சுவர் எழுந்து விழுந்ததுக்கப்புறம் 3 செத்து போனதுக்கப்புறம் பார்க்கணும், செத்து போனதுக்கப்புறம் பார்க்குறது அவங்களோட வேலைங்க. உங்களுக்கு அது அவங்களோட அரசு உங்களுடைய எங்களுடைய வரிப்பணத்துலேருந்து உங்களுக்கு ஊதியம் கொடுக்குது. எத்தனை பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஆண்ட வேலை இருக்குங்க, நீங்கள் ஆண்ட வேலை எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தில் போயிருக்கீங்க, யாரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்கலாம் லிஸ்ட் சொல்லிட்டுமா? ஒரு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது, ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்குது, அடுத்து வந்து சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது,
டிஸ்ட்ரிக் சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து நம்ம டிஸ்ட்ரிக் ஜட்ஜஸ் பார்க்கலாம். இதெல்லாம் எந்த ஊரில் இருக்குது? தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்காங்க. அமைப்புகள் வந்து என்ன வேலை? குழந்தை மரணிக்குது அப்படின்னு சொன்னால் சமூகமாக நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்புண்டு இல்லையா? ஸோ அந்த வகையில் இதுக்கு யாரெல்லாம் கூட்டு பொறுப்பு? இந்த சிஸ்டத்தில் இருக்க எல்லாருமே பொறுப்பாக, எல்லாருமே பொறுப்பு. நெக்லிஜென்ஸுங்க, இப்போ ரெண்டு டீச்சரு ஸ்கூல் தாளாளர் அப்படின்னு முடியாது. அப்படி கிடையாது, நான் கண்டிப்பாக கிடையாதுங்கிறேன். இது இதெல்லாம் முதன்மை கூட இவங்களுக்கு பின்னாடி A1, A2, A3 நீங்கள் வந்து கும்பகோணம் தீப்படுகள் இல்லை டைரக்டர் வரைக்கும் வந்தாங்களே, அது கடைசியில் டைரக்டர்லாம் தப்பிச்சது தனி ஸ்டோரி. அப்ரூவல் கொடுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தனி ஸ்டோரி. நீங்கள் வந்து இந்த கல்விக்கூடத்த அடிப்படை கட்டமைப்புகளை உறுதி செய்ததற்கான கொடுக்கப்பட்ட இந்த பில்டிங் லைசன்ஸ் ஆஃபீஸர்லேருந்து தொடங்கி, அங்கே முதலுது வைக்காத வரைக்கும் தொடங்கி, இதை கண்காணிக்காத மாவட்ட கல்வி அமைப்புலேருந்து தொடங்கி, இதை பாதுகாக்காத குழந்தை அமைப்புகள் தொடங்கி, மாநில அமைப்பு வரைக்கும் இதில் கடமை தவறுன்னு சொல்கிறேன் நான். உண்மை என்னைக்காவது நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுருக்கீங்களா? நீங்கள் ஒரு படிப்பணி கற்றுக்கீங்க? இந்த ஒரு தாம்பரத்தில் ஒரு குழந்தை இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு படிப்பணி கற்றுங்க? கும்பகோணம் தீ படுகொலைக்கு அப்புறம் நீங்கள் தீ விபத்துன்னு சொல்ல மாட்டேன், படுகொலைன்னு சொல்கிறேன். 2004 நம்ம நீதியரசர் சம்பத் கமிஷன் தொடங்கி எத்தனை பள்ளிக்கூடங்களாக நடத்துறதுக்கு தகுதியில்ன்னு சொன்னாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் எழுத்து போடப்பட்டுச்சா? இந்த பள்ளிக்கூடம் நடத்த தகுதி இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் மாலை நேரத்தில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நடக்குது. சம்பத் கமிஷன் ரிப்போர்ட்டில் வந்து ஒரே ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்னென்னா, ஓலையில் இல்லை, ஓலை குடிசையில் ஓலையில் நடக்கலை. அது முழுசாக அந்த பின்னாடி வந்த அரசுகளை எடுத்து இப்போ முழுசும் வந்துருச்சு. ஆனால் கட்டமைப்பு எங்கே விட்டீங்க? நான் பார்த்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் இந்த மாதிரியான தற்கொலைகள் ஒப்பீட்டு அளவில் குறைவாக இருக்கிறது. தனியார் பள்ளிகள் நடக்குது, இதுவும் கிட்டத்தட்ட இந்த நாமக்கல் மாடல் பள்ளி தான் இப்போ நடந்தது. அப்போ சீரியஸாக உடனடி கவனம் தனியார் பள்ளிகள்லையும் இது அதிகம் நடக்குது அப்படிங்கிற பார்வையும் உடனடியாக வரணும்ல? கண்டிப்பாங்க. இன்றைக்கி தனியார் பள்ளிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸுங்க, தனியார் பள்ளியில் கொடுக்குற அழுத்தங்கிறது மிக கொடூரமானது. இன்றைக்கி நான் சொல்கிற என்னங்க, இப்போ எழுதி வச்சுங்க, இது வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸு தெரிஞ்சுது. வெளியே தெரியாத பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து லைம் லைட்டில் இருக்கிற பெரிய தனியார் பள்ளிகள் அத்தனையும் இன்னைக்கு வந்து மிக மோசமான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கு. வெளியவே தெரியல அவங்களுடைய என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு வருத்தமான பதிவு செய்கிறேன். இந்த பெரிய புகழ்பெற்ற பள்ளிகளுக்கெல்லாம் யார் கன்சல்டண்ட்டாக இருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசில் கல்வித்துறையில் உயர் பகுதியில் இருந்தவங்க தான் போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லா லூப்கோலும் தெரியும். இங்கே நீ நாமக்கல் கோழிப்பண்ணை பள்ளிக்கூடங்கள், கோழிப்பண்ணை பள்ளி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தேன், நான் கோழிப்பண்ணை பண்ண தான் சொல்லுவேன். எப்போவுமே பிராய்லர் கோழி தான், ஏன்னா நான் நாட்டுக்கோழி ஆதரிக்கிறவன். ஏன்னா நாட்டுக்கோழி தான் சுவையானது, நாட்டுக்கோழி தான் நாலு குப்பமேடுகளை போய் நல்லா தனக்கு தேவையான இறைகளை தேடி அழகாக எடுத்து வந்து சாப்பிடும், முட்டையிடும், அடுத்த தலைமுறைகளை உருவாக்கும். நாலு கோழி குஞ்சுகளை பொறிச்சதுக்கப்புறம் கழுகு போன்ற மிகப்பெரிய பறவை எதிர்த்து நிற்கும், அது வந்து நாட்டுக்கோழி. இந்த பிராய்லர் கோழி என்ன நினைக்கலாம், என்ன தான் என்ன சாப்பிட்றேன், தான் என்ன படுத்திருக்கா, தான் ஒன்றுக்கு போகிற இடத்துல உட்காந்துருக்கும், அது வந்து பொதுக்கு பொதுக்குன்றிருக்கு, உள்ளே ஒன்று இருக்காது. இப்படி தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம் குழந்தைகளை. நம்ம உருவாக்க வேண்டிய குழந்தைகள் வந்து இன்றைக்கி ஏன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எடுத்தால் தமிழ்நாடு வந்து தற்கொலையில் வந்து முதல் மாநிலங்க வளர்லம் பருவத்தில். எவ்வளோ யாருக்கு தற்கொலைக்கான காரணம்? குழந்தைகளுக்கு எங்கள் லைஃப் ஸ்கில்லிங் கொடுத்தோம், எங்கள் லைஃப் ஸ்கோப்பிங் மெக்கானிசம் கொடுத்தோம், வாழ்க்கை திறன் எதிர்த்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்கே கொடுத்த நம்ம வாழ்க்கை திறன் கல்வியை கொடுத்தோமா, வாழ்க்கை எதிர்கொள்கிற சவால்களை பற்றி குழந்தைகிட்ட பேசினோமா? அதெல்லாம் பேசலை. ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் நீ கொண்டு போய் விட்டோம். இன்றைக்கி என்ன ஒற்றை குழந்தைகள்ங்க, இன்றைக்கி அதிகபட்சம் ஒற்றை குழந்தை, நம்ம ஒற்றை குழந்தைகள் இருக்கிற குழந்தை நான் தான் படிக்கல, அந்த பெட்ரோல் பாவம் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டால அடமான வச்சு கொண்டு போய் குழந்தைகள் கொண்டு போய் விட்டாச்சு. யாரை நம்பி விட்டாங்க? என்னைக்காவது அதை பற்றி யோசிக்கிறாங்களா? அந்த கல்வி வணிகம் செய்கிறவங்கள வியாபாரிகள் நீங்கள் சொல்கிறீங்க, வியாபாரம் நடக்குது, இது வந்து ஒரு கொலட்ரல் டேமேஜ், இதற்கு அப்பால் இதுக்கு என்ன சீரியஸ்னஸ் கொடுத்துட முடியும்? இந்த இதில் லெசன்ஸ் என்ன, பாடம் என்ன? இன்னைக்கு இப்போ நான் தெரிஞ்ச ப்ரொசீஜர் சொல்கிறேன், ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் ரெண்டு டீச்சர் பிடிச்சி உள்ள வைப்பாங்க, முடிஞ்சால் அப்புறம் ஓனர். இது வரைக்கும் நம்ம அந்த பாடங்கிறது வெளியில் காமிச்சது நீதி அப்படின்னு சொன்னால் இந்த அளவோடு முடிஞ்சு வச்சு. அந்த அடுத்த குழந்தைக்கு நடக்காமல் இருக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? இவ்வளோ முன்னேறிய மாநிலம் பேசுகிறேன், நம்ம வருத்தமாக தான் பதிவு பண்ணுறேன். ஒரு நம்ம வந்து கடந்த 10 ஆண்டுகள் வந்து கல்வித்துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்துருச்சுக்கு, கல்வித்துறை முடைநாற்றம் வீச்சு, நிறைய முன்முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசின்னு ஸ்கூல்ஸ் இருக்கா? குழந்தை பாதுகாப்பு கொள்கை இருக்கா? குழந்தை பாதுகாப்பு கொள்கைக்கு வந்து இன்றைக்கி தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் போட்டிருக்காங்க, பக்கத்து மாநில கேரளாவில் இருக்குது, கர்நாடகத்தில் வச்சு என்ன பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ் இன் ஸ்கூல்ஸ், ஒரு சஜஷன் பாக்ஸ் இருக்கணும். பள்ளியில் குழந்தைகளுக்கு தனக்கான பிரச்சனை அதில் வந்து போடுவாங்க, அந்த கமிட்டியில் பெற்றோர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, நிர்வாகம் இருக்கும், இவங்க எல்லாரும் இணைந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை பள்ளியை பாதுகாப்பாக நடத்துறதுக்கு ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி என்வைரன்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குற சூழல் அது வந்து அந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி எங்கே இருக்குது? சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி எங்கே அது காட்டு கண்ணில்? ஒரு ஒரு நிகழ்வு நடந்தால் ஒரு அறிவிப்பு, இப்போ வேன்லாம் விழுந்தாங்களா, வேனெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த வேனில் டிரைவர் எப்படி இருக்கணும், அங்கே கிரில் போட்டாங்களாம் தெரியாது. அடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் செவர் விழுந்துருச்சா கட்டடத்தெல்லாம் பாருங்கள். அடுத்து வந்து பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை ஒரு 77 சிஸ்டத்தை போட்டாது. ஒரு ஏன் காம்ப்ரிஹென்சிவாக யோசிக்கல? அனைத்தையும் உள்ளடக்கிய பள்ளிக்கூடத்துக்குள் உள்ள நுழைந்து குழந்தை கடைசி வரைக்கும் பாதுகாப்பான சூழலை
பள்ளிக்கூடத்தை கற்றல் சூழலை ஆசிரியர்கள் தரநிலை. இன்னொரு வருத்தமான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கி வந்து ஆசிரியர் மீது பாலியல் வன்முறை, ஆசிரியர் பாலியல் வன்முறை பண்ணிட்டார், அந்த சர்டிஃபிகேட் கேன்சல் செய்யப்படுங்கிற ஒரே மாநில தமிழ்நாடு தாங்க. இன்னைக்கு 200 மேற்பட்ட ஆசிரியர் மேல பாலியல் வன்முறை வழக்கில் பேசி எத்தனை விதத்தில் நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்திலேயே? ஒருவேளை அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா தனியார் பள்ளியில் என்ன நடக்குதுங்க? ஒரு ஆசிரியர் பின்னணியை நீங்க விசாரிக்கிறீங்களா? இங்க ஒரு ஆசிரியர் பணியாற்றிட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போவாங்க, அங்க போய் பாலியல் உணர்வுகள் மாட்டும் போது தெரியும், முன்னாடி பள்ளிக்கூடத்தில் பண்ணலாம். ஏன் முன்னாடியா விசாரிக்கல நீங்க? அப்படியே அனுபவம் இருந்திருக்குதா? நான் எடுத்தேன், சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் பண்ணிட்டு அவர் அந்த ஆசிரியர் வந்து இங்க இருக்க காவல் நிலையத்தெல்லாம் கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு கணத்தை முடிச்சு கிளம்பிடுறாங்க. இது 5 முன்னாடி நடந்தது, 2016-17. இவர் என்ன பண்ண, மறுபடியும் திருவண்ணாமலையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேரார். அங்கேயும் இதே பிரச்சனை வேண்டாம், திருவண்ணாமலை பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது தான் தெரியுது, இவன் முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தில் இடம்னா அங்கேயும் ஒரு பாலியல் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே ஒழுங்காக என்ன பண்ணிருக்கலாம்? நீங்கள் வந்து ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி, ஒரு ஆசிரியர் பின்னணியை நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னா நான் எல்லா ஆசிரியர் குற்றவாளியாக சொல்ல. அப்போ நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு வந்து, அப்போ ஒன்று ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி, ஒரு சைல்டு சேஃப்கார்டிங் பாலிசி எவ்வளோ முக்கியமான விஷயம், நீங்கள் துண்டு துண்டாக வைக்காதீங்க, மொத்தமாக கலெக்ட் பண்ணி அனைத்து பள்ளிகளுக்கான விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னா அதை பற்றியான இங்கே இங்கே நடந்துச்சா? நடக்கல. எப்போ வருங்க, எப்போ கொண்டு வருவீங்க, இன்னும் எத்தனை குழந்தைங்க சாகணும்? சரி, எஸ்ஓபி இருக்கா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இந்த ஸ்கூல்ஸ். இன்றைக்கி வந்து யார் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, எல்லாரும் கேமரா தூக்கிட்டு போகிறாங்க, எல்லா குழந்தையோட படத்தை எடுக்கலாமா? ஒரு குழந்தையின் சிறந்த நலன் இருக்கு அதை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை பள்ளிக்கூடத்தில் நடக்கிற நிகழ்வுகளை ஊடகத்தில் கடுமையாக எழுதுகிறாங்களா அதை பற்றி இருக்கா? ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி தப்பு, போக்சோ ஆக்ட் படி தப்பு, ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைகளை காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியுமா?